Calm your mind with chakra-based meditation music. Saregama Karva Wellness. என்ன கார்த்திக், என்னாச்சு? கிளம்பலையா? ஒரு அர்ஜென்ட் மெயில் அனுப்பணும், அதை அனுப்பிட்டு போறேன். அஞ்சலி, ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். கார்த்திக், என்ன? நீங்க வரதுக்குள்ள அப்பாயின்மெண்ட்க்கு டைம் ஆயிடும், அப்புறம் டாக்டர் பார்க்க முடியாது. நீங்க வர்க்க முடிங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். சரியா? அதான் பத்து நிமிஷத்துல வரேன்னு சொல்றான்ல, கொஞ்சம் இருந்து கூட்டிட்டு போயேன். ஏய், உன் வேலையை மட்டும் பாரு. ஏன் மேல உனக்கு நாக்குற? கார்த்திக், டாக்டர் வெளியூர் போறாங்களா? இன்னைக்கு விட்டா 15 நாள் கழிச்சுதான் அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா? அதனாலதான் சொல்றேன், நீங்க மெயில் அனுப்புங்க கார்த்திக், நான் போய் நம்ம குழந்தை நல்லா இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறேன். சரி, பாத்து போயிட்டு வா. அப்புறம் அப்படியே உன் வயிறு எப்ப பெருசாகும்னு டாக்டர் கேட்டு வரியா? கேக்குறேன். சரி. என்னத்த, உங்க ஃபோர்ஜரி மகனும் மருமகளும் ஓர துள்றாங்க. இத பாருங்க, நீங்க எனக்கு சொத்து எழுதி தரத பத்தி மாமா கிட்ட பேசி வைங்க. நான் டாக்டரை பார்த்துட்டு வரதுக்குள்ள சொத்தை பத்தி ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். இல்லைன்னு வைங்க, கௌதம்க்கு ஒரு முடிவு கட்டிடுவேன். என்ன? லாஸ்ட் மினிட்ல இப்படி பண்றேன், வரேன். வாங்க. வாங்க சொல்றேன், உட்காருங்க. என்ன ஜனக்கி, எதுக்கு இப்படி அவசரமா கூட்டிட்டு வர? எங்க அஞ்சலி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா, அவ வரத்துக்கு எப்படியும் ஒரு மணி நேரம் ஆயிடும். அதுக்குள்ள வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சொத்தை எல்லாம் கார்த்திக் பேர்ல மாத்த போறோம்னு பேசிருங்க. எதுக்கு? எதுக்கா? என்னங்க பேசுறீங்க? திங்கக்கிழமை மொத்த சொத்தையும் கார்த்திக் பேர்ல எழுத போறோம்னு சொன்னா வீட்டுல இருக்கிற எல்லாரும் கேட்க மாட்டாங்களா என்ன? அப்ப போய் இந்த அஞ்சலி என்ன இந்த விஷயத்த வச்சு மிரட்டுறான்னு சொல்ல முடியுமா என்ன? அதனாலதான் சொல்றேன், இப்பவே போய் பைரவகிட்டயும் கௌதம் கிட்டயும் எடுத்து பேசிருங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அஞ்சலி வீட்ல இல்லாத நேரத்துல தான் இதெல்லாம் பண்ண முடியும். நீங்க போய் பைரவி கௌதம் கிட்ட இதெல்லாம் சொல்லுங்க. சொத்தை எழுதி வைக்க தான் போறேன், ஆனா ஒருத்தருக்கு இல்ல, மூணு பேருக்கு. மூணு பேருக்கா? என்னங்க சொல்றீங்க? நான் தெளிவா தான் சொல்றேன், மொத்த சொத்தையும் கார்த்திக் அஞ்சலி பேருக்கு என்னால் எழுதி வைக்க முடியாது. நம்ம பிள்ளைங்க கௌதம், கார்த்திக், ஐஸ்வர்யா, இவங்க மூணு பேருக்கு தான் எழுதி வைப்பேன். எங்க நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறீங்களா? அஞ்சலி கையில கௌதமோட பிடி இருக்கு. நாம இந்த மாதிரி மூணு பேருக்கும் எழுதி கொடுத்துட்டோம்னா அவ கௌதமோட பிறப்பு ரகசியத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிட மாட்டாளா? என்னங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அதுக்காக ஒரு பிள்ளைக்கு சந்தோஷத்தையும் மற்ற ரெண்டு பிள்ளைங்களுக்கும் சங்கடத்தை கொடுக்கலாம்னு சொல்றியா? இல்ல, அது என்னால முடியாது. அஞ்சலி சொத்தை வாங்கிட்டா மட்டும் நம்ம எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருப்பாளா? அவ புத்தி என்னைக்குமே மாறாது. இது பாரு, அஞ்சலி வர்றதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சொத்தை மூணா ஷேர் பண்றத பத்தி பேசுறேன். எங்க இப்படி பண்ணீங்கன்னா அவ கண்டிப்பா கௌதமோட பிறப்பு ரகசியத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. நீ ஒன்னும் பயப்படாத, முதல்ல வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசிடு. சொத்தை மூணா பிரிச்சதும் அஞ்சலியை கூப்பிட்டு தனியா பேசிட்டு. என்னங்க நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, இதுல ஒரு பெரிய சிக்கலே வருங்க. வேண்டாங்க. சரி ஓகே, எனக்கு ஒரு பதில் சொல்லு. சொத்தை எழுதி கொடுத்துட்டா மட்டும் அஞ்சலி கௌதம் விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டான்னு உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? அஞ்சலி என்ன அவ்வளவு நல்லவளா? நீ ஏன் இப்படி அப்பாவையா இருக்க? இது பாரு, புலிக்கு ஆட்டை கொடுத்து தப்பிச்சிட்டோன்னு தப்பா கணக்கு போட்டுறாது, மறுபடியும் அதுக்கு பசி எடுக்கும். அந்த பசியை தீர்த்துக்க மிச்சம் இருக்கிற நம்மள தான் பலி கேக்கும். முதல்ல வீட்டை சரி கட்டுவோம், அப்புறம் அஞ்சலிக்கு கட்டம் கட்டுவோம். வா போலாம். என்னங்க? என்ன நம்பு, வா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.